என்று இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலே பாடுகிறார். மிகவும் தொன்மையான நகரம் மயிலாப்பூர். வரலாற்று காலத்தில் கூட மிக தொன்மையான ஒரு துறைமுக நகரமாக விளங்கியது இந்த ஊர். முத்துக்களும் பவளங்களும் கடல் அலைகளால் அடித்துக் கொண்டு கரைகளிலே வந்து சேர்க்கப்படும். அந்த பவள மணிகள் இரவு வேளையிலே கடற்கரை ஓரத்தில் விளக்கிட்டது போலே வெளிச்சம் தரும் என்று சொல்லுகிறார். இப்படி இயற்கை வளமும் செல்வமும் பொழித்திருந்த மயிலாப்பூர் திருத்தலத்தில் தான் இறைவன் கபாலீஸ்வரராகவும் அம்பிகை கற்பகாம்பிகையாகவும் எழுந்தருளி அருளாட்சி செய்கிறார்கள். அந்த தலத்திலே இருக்கக்கூடிய சுவாமிக்கும் அம்பிகைக்கும் நடைபெறும் பங்குனி புத்திர பெருவிழாவினுடைய காணொளி காட்சிகளை கவசம் கனெக்ட் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். காலையில் நடைபெற்ற சூரிய பிரபை வாகனம் போலே மாலை வேளையில் சந்திர வட்டம் என்று சொல்லப்படும் வாகனம் நடைபெறும். சந்திர வட்டம் என்று சொல்லப்படுவது சந்திர மண்டலத்தை குறிக்கும். சிவபெருமான் வெவ்வேறு வடிவங்களை தாங்கி ஒவ்வொரு மண்டலத்திலும் எழுந்தருள் இருக்கிறான் என்பது ஆகம தீர்வு. எப்படி அவன் சூரிய மண்டலத்தில் உரைகிறானோ அதே போலே சோம மண்டலம் என்று சொல்லப்படும் சந்திர மண்டலத்திலும் அவனே உரைகிறான். சிவபெருமானுடைய மூன்று கண்களாகவே சூரியனும் சந்திரனும் அக்னியும் திகழ்கின்றார்கள். இத்தனை நெருங்கிய தொடர்பு சந்திரனுக்கு சூரியனோடு உண்டு. அதிலும் கூட சந்திர பகவான் சபிக்கப்பட்டு 15 நாட்கள் வளர்வதாகவும் 15 நாட்கள் தேய்வதாகவும் விளங்கிய அந்த நிலையில் அவனை காத்து கொடுத்ததோடு சாப விமோசனத்திற்கான வழியையும் சொல்லி யாரும் அதிகம் விரும்பாத 3ஆம் நாள் சந்திரன் தேய்பிறை சந்திரனை கொண்டாடி மகிழ்ந்து தன்னுடைய சிரசிலே ஜடையிலே ஏற்றி வைத்துக் கொண்டவர் சிவபரம்பூர். சபிக்கப்பட்டவர்களுக்கும் பாவம் செய்தவர்களும் கூட தன்னை அண்டியவர்களுக்கு ஆக வேண்டி அவர்களையும் அருளி காத்து தரக்கூடியவன் பெரும் கருணையாளன் என்பதை காட்டும் விதமாக அமைந்த புராணம் சந்திரனுக்கு அருள் செய்த விதம். அந்த சந்திர மண்டலத்திலே கபாலீஸ்வர பெருமான் எழுந்தருளி குளிர்ந்த அந்த சந்திர மண்டலத்தின் நடுவிலே வெள்ளை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டு உடுத்தி திருமேனி எங்கும் வெந்நீர் பொடியாடி வரக்கூடிய கோலத்தை கண்டு கண்டு சந்திரன் போலே நம் உள்ளமும் குளிரும். திருத்தலம்
வீணா போல பூண்டிருக்கும் இந்த திருத்தலத்தினுடைய வீதிகளும் இங்கே தங்கி இந்த தரிசனத்தை காண்பவர்களால் மாத்திரமே உணர முடியும். அந்த வாக்கியம் இல்லாமல் உலகின் ஏதேதோ பகுதிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மிக சுலபமான முறையிலே கவசம் கனெக்ட் சேனல் நம் இல்லத்திற்கே இறைவனை அழைத்து வருகிறார்கள். இதை மறவாமல் தினமும் இரண்டு வேளையும் நடைபெறும் இந்த புறப்பாடுகளை கண்டு கழிக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சிவபெருமானை வீட்டிலிருந்தே தரிசிக்கும் பெரும்பேற்றை எல்லோரும் பெற வேண்டும்.